இந்த முக்கியமான பாடங்களைப் காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புல்லாக வரும் பாடங்களை களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இளைய மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிக பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். மாணவர்களை அழகு ஏழை தொடர்பாக வந்து கடச்சொண்டிருக்கிறோம். மூலக்கூற்று உயிரியலும் அதே மாதிரி மீளச்சேர்க்கை குரிய தொழில்நுட்பம் சம்பந்தமாக வந்து கடச்சொண்டிருக்கிறோம். மூலக்கூற்று உயிரியலில் இது வரைக்கும் என்னென்ன பகுதிகள் வந்துட்டு பார்த்துருந்தோம்ன்றத ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துருந்த விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லிச்சோன்னா டிஎன்ஏ வந்துட்டு ஒரு சிறப்பான புறப்புரிமை பதார்த்தமாக செயற்படுது அதுக்குரிய காரணம் சம்பந்தமாக வந்து கிடைச்சிருந்தோம் தொடர்ச்சியாக இரண்டாவது நாங்கள் கிடைச்சிருந்த விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லிச்சோன்னா இந்த டிஎன்ஏனுடைய இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி ஒரு சம்பந்தமாக காய்ச்சிருந்தோம் அடுத்ததாக வந்துட்டு இந்த டிஎன்ஏனுடைய பொதி செய்தல் சம்பந்தமாக வந்து கதைச்சிருந்தோம் அதாவது ஓட்டாக்களில் வந்து டிஎன்ஏ பொதி செய்தல் எவ்வாறு நடைபெறும் அதே மாதிரி யுகரியோட்டாக்கள்ல வந்துட்டு டிஎன்ஏ பொதி செய்தல் எவ்வாறு நடைபெறும் அது தொடர்பான விஷயத்தை வந்துட்டு கதச்சிருந்தோம் இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வந்துட்டு டிஎன்ஏ பின்புறம் அடிதல் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம் டிஎன்ஏ பின்புறம் அடிதலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு என்னென்ன நொதியங்கள் பங்கு பெற்றும் அதே மாதிரி என்னென்ன புரதங்கள் பங்கு பெற்றும்னு சொல்லி கதைச்சிருந்தோம் தொடர்ச்சியாக இந்த டிஎன்ஏ பின்புற மனிதலை பொறுத்த வரைக்கும் புரோக்கரியோட்டாக்கள்லையும் ஈக்கரியோட்டாக்கள்லையும் என்ன ஒற்றுமையை வந்துட்டு காண்பிப்பாங்க அதே மாதிரி வந்துட்டு என்ன வேற்றுமையை வந்துட்டு காண்பிப்பாங்க அது தொடர்பான விஷயத்த வந்துட்டு கதச்சம் தொடர்ச்சியாக இந்த டிஎன்ஏ சீரமைப்பு தொடர்பான விஷயத்த வந்துட்டு பார்த்துருந்தோம் ഇന്ന് ഡിഎൻ സീരമപ്പ് തുടരാന വിഷയത്തെ വന്ന് കാഴ്ചയായി വന്നിട്ട് പാത്തരുന്ന പകുതി വന്ന് ഡിഎൻ സീരമപ്പ തുടർന്ന് പാത്തരുന്ന പകുതി വന്നിട്ട് എന്നാ ഇന്ത് ഡി എ സമ്മതമാണ് പരമ്പര അലകളെ പറ്റി കാഴ്ചയുന്ന അതായത് പരമ്പര ഇലകണ്ടാ എണ്ണ പരമ്പര അലിപ്പാട്ണ്ടാ എണ്ണ അപ്പ വിഷയങ്ങൾ കാഴ്ചയൊർച്ച പോലീ പാൽപെട് തൊഴുപ്പ് മുഴ സമ്മത കാഴ്ചയം അതാവ് പ്രത സമ്മതമാരുന്ന പ്രതീപ്പറയെ പൊറത്തവരും ഇതിൽ ട്രാൻസ്ക്രിപ്ഷൻ അതേമാതിരി വന്ന് പത്തു ചെന്നാ മൊഴി പെരത്തൽ രണ്ട് പടി നിലകൾ വന്നിട്ട് കാണപ്പെടുത്തി ഒര് പടിനിലും വന്ന് എന്നാണ് മാറ്റങ്ങൾ വരുമെന്ന് ഒര് പടി നിലയിലും എന്നറിയാന മാറ്റങ്ങൾ വന്ന് ഏർപ്പെടുമെന്ന് കാഴ്ചയന്തോം അത് പകുതികൾ എല്ലാം വന്ന് ഉണ്ട് തെളിവായിരിക്കുമെന്ന് നെക്കര തുടർച്ച വന്ന് പാത്ത പകുതിയെ പൊറത്തെ വരയ്ക്കും വീകാര സമ്മന്മാരുന്ന വാരങ്ങളില വന്നിട്ട് പരമ്പര അല വാരങ്ങൾ തുടരുക പരമ്പരയുഹാരങ്ങൾ മാറിമൂർത്ത വാരങ്ങൾ സമ്മതമാവും കാഴ്ചയം ഇന്ന് ഒര് വാരങ്ങളാലെയും ഇന്ന് ഒര് വാരങ്ങളാലെയും എന്നറിയാനും വരുമെന്ന് കഴിച്ചിരുന്ന ഒരവാന വികാരങ്ങളാലെയും என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வந்துட்டு ஏற்படும் சொல்லி ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து எடுத்துக்கொண்டிருந்தோம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்திருந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்திருந்த பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னா இந்த விகாரங்களால் ஏற்படுத்தப்படுகிற பாதிப்புகளுக்கு பிறகு தெளிவாக புறப்புரிமை சார் ஆலோசனைகள் சம்பந்தமாக காய்ச்சிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இந்த பரம்பரை அலகு தொழில்நுட்பவியல் சம்பந்தமான பகுதியை ஆரம்பித்து டிஎன்ஏ தனிமையாக்கல் ஏகரஸ் எல் டிஎன்ஏ ஆயி அப்படியான பகுதிகள் சம்மந்தமாக காய்ச்சிருந்தோம் பாருங்க அப்படியான பகுதிகள் வந்துட்டு கழிச்சு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்த்துருந்த பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துருந்த பகுதிகள் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் அதனை தொடர்ந்து இந்த டிஎன்ஏ தொடர்பான காவிகள் சம்பந்தமாக காய்ச்சிருந்தோம் அந்த காவிகளுக்கு இடையில் என்ன வேறுபாடுன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம் அதே நேரம் இந்த அடையாளப்படுத்தும் பரம்பரை இலக்குகள் சம்பந்தமாகவும் அவற்றினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாகவும் காட்சி அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு இந்த டிஎன்ஏ நூலகம் சம்பந்தமான பகுதி அதாவது இந்த டிஎன்ஏ நூலகம் அண்டா என்ன இந்த டிஎன்ஏ நூலகங்கள் வந்துட்டு எவ்வாறு உருவாக்கப்படுது அது தொடர்பான பகுதிகளை தான் இந்த காணொலி கூட வந்துட்டு பார்க்க போறோம் ஓகே ஒரு சிறு குறிப்பு பகுதியாக அல்லது ஒரு கட்டுரை வினாவினுடைய ஒரு பகுதியாக வந்துட்டு வரக்கூடிய கேள்வியாக வந்துட்டு இந்த டிஎன்ஏ நூலகம் வந்துட்டு காணப்படும் சரிதானே இந்த டிஎன்ஏ நூலகம் அண்டா என்ன அதுக்குரிய வரவிளக்கணம் அடிக்கடி வந்து கேட்குறாங்க அதே மாதிரி டிஎன்ஏ நூலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது பிழையானது இப்படியான கூற்றுகளை வந்து போடுறாங்க எனவே இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று இருக்க வேண்டியது அவசியம் சரி பின்ன இது தொடர்பான விடயங்களுக்குள்ள வந்துட்டு போகும் கவனிங்க அதாவது டிஎன்ஏ நூலகங்கள் தொடர்பான பகுதியை வந்துட்டு பார்க்க டிஎன்ஏ நூலகங்கள் தொடர்பான பகுதியை வந்துட்டு பார்க்க போறோம் அதனுடைய ஆரம்ப கட்ட கருத்தாக வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அதாவது பொறிமுறை விசையை அல்லது மட்டுப்படுத்தல் நொதியங்களை பயன்படுத்தி கொய்தல் மூலம் ஜீனோமானது எழுமாறான துண்டுகளாக வெட்டப்படுகின்றது நம்மளுக்கு தெரியும் ஜீனோமை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கில இருக்கிற மொத்த பரம்பரை இலகுகள் தான் வந்துட்டு ஜீனோ ஓகே இந்த ஜீனோமை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஓகே இந்த ஜீனோமை வரைக்கும் இந்த ஜீனோம்களானது தெளிவாக இந்த மட்டுப்படுத்தல் நொதியங்களை பயன்படுத்தி அல்லது பொறிமுறை விசையை பயன்படுத்தி எழுமாறான துண்டுகளாக வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னா வெட்டப்படுது இதுக்கு முதலும் நாங்க இது தொடர்பாக வந்து காய்ச்சோம் இவ்வாறு எழுமாறான துண்டுகளாக வந்துட்டு இவை வந்துட்டு வெட்டப்படுதுன்னு சொல்றாங்க பாருங்க இது ஜீனோமினுடைய பருமனை பொறுத்து பல்வேறு தொடரிகளை மிகவும் பெரிய எண்ணிக்கையில் உருவாக்கும் தெளிவாக வந்துட்டு அந்த ஜீனோம் வந்துட்டு நீளமாக இருக்கும் போது அதிகளவான தொடரிகளை வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக இருக்கும் தெளிவாக அந்த ஜீனோமினுடைய பருமனை பொறுத்தும் பல்வேறு விதமான தொடரிகளை வந்துட்டு மிகவும் பெரிய எண்ணிக்கையில் வந்து உருவாக்கும் பல்வேறு பல்வேறு விதமான தொடரிகளை வந்துட்டு இவை வந்துட்டு பெரிய எண்ணிக்கையில் வந்துட்டு உருவாக்கும்னு சொல்றாங்க பாருங்க அனைத்து துண்டங்களும் முளைவகை பெருக்கம் செய்யும் காவியினுள் செலுத்தப்பட்டு பெறப்பட்ட மீள சேர்ந்த காவிகள் பாக்டீரியாவிலிருந்து வழங்கியை அதாவது பாக்டீரியாவிலிருந்து வழங்கியன்னு சொல்லிச்சோன்னா பாக்டீரியாவிலிருந்து விருந்து வழங்கிய மாற்றம் செய்வதில் வந்துட்டு பயன்படுத்தப்படும் தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இருந்து ஓகே விருந்து வழங்கிக்கு மாற்றம் செய்வதில் பாருங்க பாக்டீரியாவிலிருந்து விருந்து வழங்கிக்கு மாற்றம் செய்வதில் வந்துட்டு பயன்படுத்தப்படுகின்ற பகுதிகள் வந்துட்டு என்ன சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் பாருங்க என்ன சொல்றாங்க அதாவது இது ஜீனோமினுடைய பொறுத்து பல்வேறு விதமான பல்வேறு விதமான தொடரிகளை வந்துட்டு துண்டங்களை வந்துட்டு இந்த வகை பெருக்கம் செய்கின்ற காவிகளாக வந்துட்டு ஓகே உருவாக்கக்கூடியதாக வந்து இருக்கு ஓகே பாருங்க என்ன சொல்றாங்க இதுல அதாவது ஜீனோமினுடைய பருமனை பொறுத்தும் பல்வேறு விதமான தொடரிகளை வந்துட்டு மிகவும் பெரிய எண்ணிக்கையில வந்து உருவாக்கும் அதை சைஸ்ல வந்துட்டு வேறுபட்ட ஆக்களை வந்துட்டு நிறைய பேரை வந்து உருவாக்குவாங்க அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எல்லா துண்டங்களையும் வந்துட்டு இந்த முளைவகை பெருக்கம் செய்கிற காவிக்குள்ளே வந்துட்டு பூத்தி ஓகே மீளை சேர்ந்த காவிகளை உருவாக்கக்கூடியதாக வந்து இருக்கும் இந்த மீளை சேர்ந்த காவிகள் வந்துட்டு ஓகே பாக்டீரியாக்கள் இருந்து விருந்து வழங்கிக்கு மாற்றம் செய்வதில் வந்து மாற்றம் செய்வதற்கு வந்துட்டு பயன்படுத்தப்படும் நாங்கள் இந்த மீளை சேர்ந்த காவிகளினுடைய பயன்பாடு தொடர்பாக வந்து படிச்சிருக்கோம் தானே ஸோ இவ்வாறு வந்துட்டு இவை வந்துட்டு பயன்படுத்தப்படும் சொல்கிறாங்க பின்ன இந்த ஒவ்வொரு கூற்றுகளையும் படிவாக வந்து விளங்கி எடுங்க ஓகே இந்த டிஎன்ஏ உலகத்துக்குரிய ஆரம்ப பகுதியை வந்து சொல்கிறாங்க மட்டுப்படுத்தல் நோதியங்களை பயன்படுத்தி வாங்கலாம் கொஞ்சம் வந்துட்டு கொய்தல் வந்து நடைபெறும்னு சொல்லி சொன்னால் தெளிவாக வந்துட்டு ஒவ்வொரு பருமன் உள்ள துண்டங்கள் வந்துட்டு புறப்படும் இது வந்துட்டு ஜீனோமினுடைய பருமனை பொறுத்து இருக்கும் ஓகே இது எல்லாமே வந்துட்டு இந்த முளைவகை பெருக்கம் செய்யும் காவிக்குள்ளே வந்துட்டு செலுத்தப்பட்டு மீள சேர்ந்த காவிகள் வந்து உருவாக்கப்படும் இது பாக்டீரியாக்களை வந்துட்டு விருந்து வழங்கி மாற்றம் செய்வதில் பயன்படுத்தப்படும் பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இவ்விருந்து வழங்கிகள் பொருத்தமான ஊடகத்தில் வளர்க்கப்பட்டு இந்த விருந்து வழங்கிகளானது பொருத்தமான ஊடகத்துல வளர்க்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட்ட கலங்கள் தேர்வு செய்யப்படுவதுடன் மாற்றம் செய்யப்பட்ட கலங்கள் சோதித்து வேறுபடுத்தப்படும் ஓகே தெளிவாக வந்துட்டு இந்த விருந்து வழங்கி கலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருந்து வழங்கி கலங்களானது பொருத்தமான ஊடகத்துக்குள்ள வந்துட்டு வளர்ப்பு செய்யப்படுறதோட இந்த வளர்ப்பு செய்யப்பட்டு ஓகே மாற்றம் செய்யப்பட்ட இந்த கலங்கள் வந்துட்டு ஓகே தேர்வு செய்யப்பட்டு ஓகே மாற்றம் செய்யப்பட்ட கலங்கள் வந்துட்டு சோதித்து அறியப்படும் ஓகே அதாவது மாற்றம் செய்யப்பட்ட கலம் எது அதே மாதிரி வந்துட்டு மாற்றம் செய்யப்படாத கலம் எதுன்னு சொல்லி தெளிவாக சோதித்து வேறுபடுத்தக்கூடியதாக வந்து இருக்கும் எனவே தெளிவான ஒரு விளக்கத்தை வந்துட்டு எடுத்து வச்சு கொள்ளுங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அதாவது விருந்து வழங்கிகள் வந்துட்டு பொருத்தமான ஊடகத்துல வந்து வளர்க்கப்பட்டு விருந்து வழங்கிகளானது ஒரு பொருத்தமான ஊடகத்துல வந்து வளர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக மாற்றம் செய்ய வேண்டிய கலங்களை வந்துட்டு தேர்வு செய்யப்படுவதுடன் அந்த மாற்றம் செய்யப்பட்ட கலங்கள் வந்துட்டு சோதித்து வேறுபடுத்தப்படும் சொல்றாங்க சரிதானியமானவர்கள் இந்த விஷயம் பாருங்க இங்கு குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டம் ஒன்று தேர்வு செய்யப்படாததால் மாற்றம் செய்யப்பட்ட ஒவ்வொரு கலமும் முன்னர் தேர்வு செய்யப்பட்ட ஜீனோமின் வெவ்வேறு டிஎன்ஏ துண்டுகளை காவும் தெளிவாக வந்துட்டு இவற்றினுடைய நடத்தை சம்பந்தமாக கதைக்கிறாங்க இங்க வந்துட்டு பார்த்தோம்டா ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டு வந்துட்டு நாங்கள் தேர்வு செய்யலை ஓகே இவ்வாறு குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டு உண்ட தேர்வு செய்ய தேர்வு செய்யாத காரணத்தால் வந்துட்டு மாற்றம் செய்யப்பட்ட ஒவ்வொரு கலத்தையும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முன்னர் முன்னர் தேர்வு செய்யப்பட்ட ஜீனோமினுடைய வெவ்வேறு டிஎன்ஏ துண்டுகளை வந்துட்டு காவக்கூடியதாக வந்து இருப்பாங்களா ஓகே அதனுடைய வெவ்வேறு டிஎன்ஏ துண்டுகளை வந்துட்டு ஆக்களாக வந்து இருப்பாங்க பாருங்க அனைத்து சமுதாயங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு வெவ்வராக வளர்க்கப்பட்டார் எல்லா சமுதாயங்களையும் வந்துட்டு நாங்க தனிமைப்படுத்தி அதை வந்துட்டு வெவ்வொரு வந்து வளர்த்தோம்னு சொல்லி சொன்னா இச்சமுதாயங்களினுடைய தொகுப்பு ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகம் எனப்படும் ஓகே இவ்வாறான சமுதாயங்களை வந்துட்டு நாங்க வந்துட்டு ஓகே வேறுபடுத்தி இந்த பாரு இந்த சமுதாயங்களை வந்துட்டு தனிமைப்படுத்தி வெவ்வொறாக வந்து வளர்க்கப்பட்டால் இந்த சமுதாயங்களினுடைய தொகுப்புக்கு சொல்கிறப்பே தான் இந்த ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகம்னு சொல்லுவோம் தெளிவாக இந்த ஜீனோமுக்குரிய நூலகம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் வேண்டும் ஒரு அமைப்பு கற்றை வினாவாக வந்துட்டு இதை வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகே ஒரு அமைப்பு கற்றை வினாவாக இதை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இது தொடர்பாக வந்து தெரிஞ்சிருக்க வேணும் அதாவது அனைத்து சமுதாயங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு வெவ்வொராக வளர்க்கப்பட்டால் ஓகே அந்த சமுதாயங்களினுடைய தொகுப்புக்கு தான் ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகம்னு சொல்லுவோம் ஓகே பின்ன ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகம் என்று சொல்லி சொன்னால் என்னென்ற விஷயம் அது தெரிஞ்சிருக்க வேண்டும் மாணவர்களே பின் இந்த விஷயம் தெளிவுதானே சரி இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ண வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீனோமுக்குரிய ஓகே இந்த ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகம் இந்த ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகம் சொல்லி சொன்னால் என்ன இந்த ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகம் என்று சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும் சரிதானே இதை வச்சு ஏதாவது அவைய கூற்றுகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அவை இதை வச்சு கூற்றுகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் வந்துட்டு நேரடியாக அமைப்பு கற்றை வினாவாக வந்துட்டு கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது தெளிவாக இந்த ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகம் மட்டு சொல்லி சொன்னால் என்னன்ற தெளிவான விளக்கம் வந்து இருக்கணும் சரிதானே மாணவர்கள் இந்த பகுதி தெளிவுதானே பாருங்க தொடர்ச்சியாக இந்த டிஎன்ஏ நூலகங்கள் சம்பந்தமாக வந்துட்டு இன்னும் சில முக்கியமான கருத்துகள் என்னென்ன விஷயங்கள் சொல்லி பார்ப்போம் கவனிங்க அதாவது மொத்த காவிகளினுடைய குடித்தொகையில் முளைவகை பெருக்கம் செய்யப்பட்ட மொத்த ஜீனோமுக்குரிய டிஎன்ஏனுடைய பல்வேறு துண்டங்களில் ஒவ்வொன்றை இனப்பெருக்குகின்ற நுண்ணீர் வளர்ப்புகளின் தொகுப்பு டிஎன்ஏ நூலகம் ஆகும் தெளிவாக வந்துட்டு பார்த்தமண்டா இந்த டிஎன்ஏ நூலகத்துக்குரிய வரைவிலக்கணத்தை வந்து சொல்றாங்க அடிக்கடி ஒரு அமைப்பு கற்றை வினாவாக வந்துட்டு வர ஒரு கேள்வி ஓகே அடிக்கடி வந்து ஒரு அமைப்பு கற்றை வினாவாக வந்து இடம்பெற கேள்வி பின்ன தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேணும் ஓகே இந்த டிஎன்ஏ நூலகம் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி அதாவது ஒத்த காவிகளினுடைய குடித்தொகையில ஓகே ஒத்த காவிகளினுடைய குடித்தொகையில் முளைவகை பெருக்கம் செய்யப்பட்ட மொத்த ஜீனோமுக்குரிய டிஎன்ஏனுடைய பல்வேறு துண்டங்களில் ஓகே ஒவ்வொன்றையும் இனப்பெருக்குகின்ற நுண்ணீர் வளர்ப்புகளினுடைய தொகுப்புக்கு சொல்ற பே வந்துட்டு தெளிவாக டிஎன்ஏ நூலகம்னு சொல்லி சொல்லுவோம் சரிதானே இந்த டிஎன்ஏ நூலகம்னு சொல்லி சொன்னால் என்னென்ற வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்க வேண்டும் சில நேரங்களில் இதை வந்துட்டு அவையே கற்ற வினாக்களில் வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறது சரிதானே பாருங்கள் ஜீனோமினுடைய ஒரு பூரணமான தொடரியை பெற்றுக்கொள்வதற்காக ஜீனோமினுடைய ஒரு பூரணமான ஒரு தொடரியை வந்து பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு புகுத்தப்பட்ட சமுதாயமும் வெவ்வேறாக தொடரியாக்கப்பட வேண்டும் அதாவது இந்த டிஎன்ஏ நூலகத்தை வந்துட்டு ஏற்படுத்தி கொள்வதற்கான நிபந்தனை வந்துட்டு என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க டிஎன்ஏ நூலகத்தை வந்துட்டு உருவாக்கி கொள்வதற்காக ஓகே ஜீனோமினுடைய பூரணமான தொடரியை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு பூத்தப்பட்ட சமுதாயமும் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா வெவ்வொராக வந்துட்டு தொடரியாக்கப்பட வேணும் நாங்கள் ஒருமிக்க தொடரையாக்கினோம்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு சாத்தியப்படாத விஷயமாக வந்து இருக்கு தெளிவாக இந்த ஜீனோமினுடைய ஒரு பூரணமான தொடரியை வந்துட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னா அதாவது பூத்தப்பட்ட ஒவ்வொரு சமுதாயமும் வந்துட்டு தெளிவாக வெவ்வேறாக வந்துட்டு தொடரியாக்கப்பட வேண்டியது வந்து அவசியம் இந்த கூற்றம் வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பல் தேர்வு வினாக்கள்ல பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது பின்வரும் கூற்றுக்கள் பிழையானது அப்படியான கூற்றுகளாக வந்துட்டு போடக்கூடிய பகுதியாக இருக்கு பாருங்க தொடர்ச்சியா என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம் இவ்வாறு மனித சீனம் செய்கிட்டத்தை இந்த மனித சீனம் அழகு பார்த்துலே இது எவ்வாறு மேற்கொள்ளப்படுது அப்படியான விஷயங்கள் வந்து காட்சி ஓகே இதன் கீழ் ஓகே மனித சீனம் செயுடைய தொடர்களினுடைய தெளிவாக்கம் வந்துட்டு ஆரம்பித்தது ஓகே பின்னா தெளிவாக வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இங்க வந்துட்டு தொடரைப்படுத்தல் வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்துட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே நேரம் டிஎன்ஏ நூலகம் என்னன்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சில நேரங்களில் நேரடியாக அமைப்பு கற்றை வினாவாக வந்துட்டு போடலாம் சரிதானே பின்ன இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ண எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் சரிதானே டிஎன்ஏ நூலகம் அண்டா என்ன ஓகே டிஎன்ஏ நூலகம் என்று சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி அதில் வரைவிலக்கணத்தை வந்து கேட்கக்கூடியதாக வந்து இருக்குது சரி தானே அதை ஒருக்கா ஞாபகம் வச்சு அதே மாதிரி இந்த தனித்தனியாக தொடரிப்படுத்தல் அந்த கதையை வந்து ஒருக்கா ஞாபகம் வச்சு கொடுங்க சில நேரங்களில் வந்துட்டு பல்தேர்வு வினாக்களாக வந்து போடலாம் மாணவர்களே பின் இந்த விஷயம் தெளிவுதானே அவர் பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம் அடுத்த பதிவு போவோமா சரி பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த நூலகங்கள் டிஎன்ஏ நூலகம் சம்பந்தமான இன்னும் சில முக்கியமான விடயங்களை வந்து சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிப்போம் அதாவது சி டிஎன்ஏ நூலகங்கள் என அழைக்கப்படும் இன்னொரு வகையான டிஎன்ஏ நூலகங்களும் உள்ளன ஓகே தெளிவாக இந்த நூலகங்கள் என அழைக்கப்படுகின்ற இன்னும் ஒரு வகையான டிஎன்ஏ நூலகங்களும் வந்து ஒரு இன்னும் ஒரு வகையான டிஎன்ஏ நூலகங்களும் காணப்படுது ஓகே அதுக்கு என்ன சொல்றாங்க ஏன் வந்துட்டு இதுக்கு வந்து இவ்வாறான ஒரு பெயர் வச்சுருக்காங்க இந்த நூலகம் வந்து எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் பாருங்க கலங்கள் அல்லது இளையங்களில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட எம்ஆர்என்ஏக்களினுடைய புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் ஓகே புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் ஏற்கனவே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் ஓகே மூலம் புறப்பட்ட நிரப்புகின்ற டிஎன்ஏயை இந்த நூலகங்கள் கொண்டிருக்கும் அதாவது இந்த சிஏ அதாவது இந்த சி டிஎன்ஏ நூலகங்களில் வந்துட்டு என்னென்ன ஆக்கள் வந்துட்டு காணப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னால் தெளிவாக கலங்கள் இளையங்களில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட அந்த எம்ஆர்என் இருக்காங்க தானே இந்த எம்ஆர்னையினுடைய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் மூலம் பெறப்பட்ட ஓகே நிரப்புகின்ற டிஎன்ஏ வந்துட்டு கொண்டிருப்பாங்க அது என்ன ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஷன் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஷன்டா நாங்கள் இந்த புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ட புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாக வந்துட்டு பார்த்துருக்கோம் ஏன்னா புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாக பார்த்துருக்கோம் அது ஒரு ஞாபகப்படுத்துங்க அதாவது நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா நோமலாக வந்துட்டு அவங்க எவ்வாறு வந்துட்டு காணப்படும் அந்த இது பழமையாக டிஎன்ஏ பின்புறம் அடிவடைகிற நேரம் ஒரு டிஎன்ஏ வந்துட்டு இருக்கும் ஏனே ஒரு டிஎன்ஏ வந்து இருக்கும் அதை வந்துட்டு என்ன செய்யமாட்டா ஒரு எம்ஆர்என்ஏ வந்துட்டு அதை வந்துட்டு கொப்பி பண்ணி எடுக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி மிக நிரப்பி கொப்பி பண்ணி எடுக்கும் இதானே டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது நாங்கள் பிறந்த தோப்பு படிக்க கூட வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாக காட்சி இருந்தோம் இது வந்துட்டு புறமாற்று புறமாற்று ட்ரான்ஸ்கிரிப்ஷனுண்டா அப்படியே ட்ரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்படியே எதிர்மறும் அதாவது டிஎன்ஏ காணப்படுகின்ற தகவலை கொப்பி பண்ணி எம்ஆர்னி எடுக்குமென்னு சொல்லி சொன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அதே போல பாருங்க எம்ஆர்ன காணப்படுகின்ற தகவலுக்கு ஏற்ற மாதிரி ஓகே கலங்களில் காணப்படுகின்ற எம்ஆர்ன காணப்படுகின்ற தகவலுக்கு ஏற்ற மாதிரி ஓகே ஒரு டிஎன்ஏ வந்துட்டு தொகுக்கப்படுமான்னு சொல்லி சொன்னா ஒரு டிஎன்ஏ வந்துட்டு தொகுக்கப்படுமான்னு சொல்லி சொன்னா அதுக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு என்னது புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் ஓகே இந்த நிகழ்வுக்கு சொல்ற பேர் வந்து பாருங்க இந்த நிகழ்வுக்கு நாங்க சொல்றது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஓகே இதுக்கு சொல்ற பேர் புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் ஓகே இதுக்கு சொல்கிற பேர் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி இதுக்கு சொல்கிற பேர் வந்துட்டு புற மாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு தெரிஞ்சுருக்க வேணும் டிரான்ஸ்கிரிப்ஷன்ட்டா என்ன அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புற மாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி சொன்னால் என்ன அதுக்கிடையில் இருக்கிற வேறுபாடுகள் தெரிஞ்சுருக்க வேணும் சரிதானே இதை வச்சு ஏதாவது பகுதிகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை வச்சு ஏதாவது பகுதிகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொடுங்க இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை எடுத்து வச்சு கதைக்கிறாங்க அதாவது கலங்கள் அல்லது இளையங்கள்ல இருந்து இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த எம் வந்துட்டு புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலம் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா ஓகே புறப்பட்ட இந்த டிஎன்ஏ வந்துட்டு இந்த நூலகங்கள் வந்து கொண்டிருக்கும் தெளிவாக இந்த சி டிஎன்ஏ நூலகங்கள்ல வந்துட்டு என்னென்ன பகுதிகள் அதாவது என்னென்ன வகையான டிஎன்ஏ வந்துட்டு காணப்படும் சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் இதை வச்சு ஏதாவது வந்துட்டு கூற்றுகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை வச்சு ஏதாவது கூற்றுகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இது தொடர்பாக வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும் பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த பகுதி வந்து கதைக்கிறாங்க கவனிங்க அதாவது ஒன்றின் எம்ஆர்னேக்களினுடைய தொகுப்பு என அழைக்கப்படும் ஓகே தெளிவாக வந்துட்டு சொல்லி சொன்னால் என்னன்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க படிவாக கலம் ஒன்றில் எம்ஆர்னேக்களினுடைய தொகுப்புக்கு சொல்கிறப்பே தான் ரான்ஸ்கிரிப்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிதானே இந்த விஷயமும் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அமைப்பு கற்றை வினாக்களாக வந்துட்டு கேட்குறாங்க சரிதானே சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி அதாவது கலம் ஒன்றினுடைய எம்ஆர்னேக்களினுடைய தொகுப்புக்கு சொல்கிறப்பே தான் ட்ரான்ஸ்கிரிப்டோ இன்னும் ரான்ஸ்கிரிப்டோம்னா என்ன சிடிஎன்ஏ நூலகங்களில் வந்துட்டு எவ்வகையான டிஎன்ஏ வந்துட்டு காணப்படும் எல்லாத்தையும் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க எல்லா பகுதிகளும் வந்துட்டு எங்களோட எக்ஸாமுக்கு வந்துட்டு தேவைப்படுற பகுதிகளாக வந்து இருக்குது பாருங்கள் எம்ஆர்னேக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ளாக்கப்பட்டு எம்ஆர்னேக்களானது தனிமைப்படுத்தப்பட்டு அதே நேரம் வந்துட்டு புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ளாக்கப்பட்டு எம்ஆர்ணேகளுக்கு நிரப்புகின்ற ஒரு டிஎன்ஏ பட்டியே ஆக்கப்படும் தெளிவாக வந்துட்டு இந்த புறமாட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்ன மாற்றம் நடக்குதுன்றதை சொல்கிறாங்க புறமாட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க தெளிவாக இந்த எம்ஆர்னேக்கள் ஆனது தனிமைப்படுத்தப்பட்டு இந்த எம்ஆர்னேக்கள் ஆனது தனிமைப்படுத்தப்பட்டு இந்த புறமாட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ளாக்கப்படும் ஓகே புறமாட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ளாக்கப்பட்டு எம்ஆர்னேக்கான நிலப்புகின்ற ஒரு டிஎன்ஏ பட்டியாக்கப்படும் ஓகே ஒரு எம்ஆர்னே ஒரு எம்ஆர்னே நிரப்புகின்ற பட்டியாக டிஎன்ஏ வந்து உருவாக்கப்பட போகுது இதன் காரணமாகத்தான் ஓகே டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு எதிரான ஒரு செயற்பாடு இங்கே நிகழ்றதால தான் புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற பதத்தை வந்துட்டு பாவிக்கிறோம் இதன் காரணமாகத்தான் புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற பதத்தை வந்துட்டு பாவிக்கிறோம் எனவே இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும் இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும் அதாவது இந்த புறமாட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்லி சொன்னால் என்னென்ற தெளிவு வந்து இருக்க இந்த புறமாட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்லி சொன்னால் என்னென்ற தெளிவு வந்து இருக்க வேணும் மாணவர்களே இந்த விஷயம் தெளிவு தானே அடுத்த விஷயத்துக்கு போமா பாருங்க தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக இந்த டிஎன்ஏ நூலகங்கள் சம்பந்தமாக இன்னும் சில முக்கியமான விளக்கங்களை வந்து சொல்றாங்க என்னென்ன பகுதிகள் சொல்லி பார்ப்போம் அதாவது இதற்கு பயன்படுத்தப்படும் நொதியம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆகும் தெளிவாக வந்துட்டு இந்த டிரான்ஸ்கிரிபனுடைய எதிர்மாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது புறமாற்று மாற்று டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பயன்படுத்தப்படுகின்ற நொதியமாக வந்துட்டு யார் வந்துட்டு காணப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னால் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்துட்டு காணப்படும் யார் வந்துட்டு காணப்படுவாங்க ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்துட்டு காணப்படுவாங்க சரிதானே இதை வந்துட்டு அவைய வந்துட்டு ஏதாவது ஒரு கேள்வியாக அதாவது ஒரு அமைப்பு கற்ற வினாவில வந்துட்டு நேரடியாக வந்து கேட்கலாம் அதாவது என்னென்னு சொல்லி சொன்னா இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்துட்டு ஓகே என்ன செயற்பாடுக்கு பயன்படுத்தப்படலாம்னு கேட்கலாம் அல்லது இப்படி கேள்வியை மாத்தி கேட்கலாம் என்னன்னு சொல்லி அதாவது இந்த புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பயன்படுத்தப்படுகின்ற நொதியம் ஓகே புறமாற்று டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பயன்படுத்தப்படுகின்ற நொதியம் வந்துட்டு ஏதன்னு சொல்லி கேட்கலாம் எங்களுக்கு இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும் இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும் பாருங்க தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இரட்டை பட்டிகை கொண்ட சி பெற்றுக்கொள்வதற்காக இரட்டை பட்டிகையை கொண்ட சி பெற்றுக்கொள்வதற்காக டிஎன்ஏ பொலிமரேசை பயன்படுத்தி டிஎன்ஏ பொலிமரேசை பயன்படுத்தி முதலாவது டிஎன்ஏ படித்தகட்டில் இரண்டாவது டிஎன்ஏ பட்டிகை பின்புறம் அடிவடைய செய்யப்படுகின்றது தெளிவாக வந்துட்டு ஓகே இந்த இரட்டை பட்டியை கொண்ட சி ஆனது எவ்வாறு புறப்படுகின்றது என்ற விஷயத்தை பட்டியை கொண்ட சிடிஎன்ஏ ஆனது எவ்வாறு பட்டியை கொண்ட சிடிஎன்ஏ பெற்றுக்கொள்வதற்காக ஓகே என்ன நொதியம் பயன்படுத்தப்பட மாட்டா நம்மளுக்கு தெரியும் பழமையாக டிபோ நியூக் பல்பாத்து சேர்க்கையை நடத்துறாள் டிஎன்ஏ பின்புற மடிதல்ல வந்து பயன்படுறார்கள் அதே டிஎன்ஏ பொலிமரேஸ் தான் இங்கேயும் பயன்படுத்தப்படும் ஸோ இந்த டிஎன்ஏ பொலிமரேஸை பயன்படுத்தி அந்த முதலாவது டிஎன்ஏ பட் முதலாவது டிஎன்ஏ படித்தகட்டுக்கு நிரப்புகின்ற இரண்டாவது டிஎன்ஏ பட்டிகையை வந்துட்டு தெளிவாக பின்புறம் அடிப்படையை செய்யப்படும் ஓகே இதற்கூடாக வந்துட்டு இந்த இரட்டை பட்டிகையை கொண்ட சிடிஎன்ஏ அதாவது இரட்டை பட்டிகை கொண்ட ஆனது பெற்றுக்கொள்ளப்படும் ஓகே ஞாபகம் பெற்று கொடுங்க பாருங்கள் டிஎன்ஏ துண்டங்கள் முளைவகை பெருக்கம் செய்யப்பட்டு தெளிவாக இந்த டிஎன்ஏ துண்டங்களானது குளோனிங் வந்து உட்படுத்தப்பட்டு முளைவகை பெருக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஓகே ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகத்திற்கான அதே செயல்முறை பின்பற்றப்பட்டு சி டிஎன்ஏ நூலகம் கட்டி எழுப்பப்படுகின்றது தெளிவாக இந்த டிஎன்ஏ துண்டங்கள் வந்து என்ன செய்யுமான்னு சொல்லி சொன்னா முளைவகை பெருக்கத்துக்கு உட்படுத்தப்படும் இவ்வாறு முளைவகை பெருக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ நூலகத்திற்குரிய அதே செயல்முறை வந்துட்டு என்ன செய்யப்படும பின்பற்றப்படும் நூலகமானது கட்டி எழுப்பப்படும் இது தொடர்பாக அதாவது இந்த சிடிஎன்ஏ நூலகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு எவ்வாறு உருவாக்கப்படும் சொல்லி தெரிஞ்சிருக்க இது வந்து எவ்வாறு உருவாக்கப்படும் சொல்லி தெரிஞ்சிருக்கவன் மாணவர்களை அதோட வந்துட்டு இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் வந்துட்டு இந்த இடத்துல என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது என்ற விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஓகே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் உதயமானது என்ன செயற்பாடுக்காக வந்துட்டு பயன்படுத்தப்படுதுன்றதையும் ஞாபகத்தில் வச்சு கொடுங்க அதோடு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக இந்த இரட்டை பட்டிகை கொண்ட சிடிஎனையை பெற்றுக்கொள்றதுக்காக வந்துட்டு என்னென்ன படிநிலைகள் பின்பற்றப்படுது அல்லது எவ்வாறு இந்த இரட்டை பட்டிகை கொண்ட சிடிஎன்ஏ ஆனது உருவாக்கப்படுதுன்ற விஷயத்தையும் ஞாபகம் பெற்றுக்கொள்ளுங்க இது எல்லாமே வந்துட்டு அவைய வந்துட்டு கூற்றுகளாக வந்துட்டு போடக்கூடிய விஷயம் இது எல்லாமே வந்துட்டு அவைய வந்து கூற்றுகளாக வந்துட்டு போடக்கூடிய விஷயம் எனவே ஒவ்வொரு விளக்கங்களையும் வந்துட்டு வடிவா விளங்கி எடுங்க ஓகே இதை விளங்கி எடுத்தா மாத்திரம் ஞாபகத்தில் ஞாபகத்துல நிற்கும் அதை விட்டு நாங்கள் பாடம் வாங்கினோம்னா மறந்து போயிடும் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்குரிய விளக்கத்தையும் வந்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க அதுதான் மூலக்கூற்று உயிரியலை வந்துட்டு இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வழியாக வந்துட்டு இருக்கு சரிதானே பாருங்க இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ண வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த சி டிஎன்ஏ நூலகங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது ஓகே இது ஞாபகம் வச்சு கொடுங்க இதை வச்சு ஏதாவது கூற்றுகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு எதுக்கும் கேட்கலாம் சரிதான் எதுக்கும் தயாரா இருங்க பாருங்க கூடுதலாக வந்துட்டு இதை வந்துட்டு அவைய கூட்டுகளாக வந்துட்டு போடலாம் எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொடுங்க மாணவர்களே பின் இந்த பகுதி தெளிவுதானே அடுத்த பகுதி போமா பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த சிடிஎனை நூலகங்கள் சம்பந்தமாக இன்னும் சில முக்கியமான விடயங்கள் கதைக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது டி நூலகங்கள் தொடரைப்படுத்தலுக்கான டிஎன்ஏ துண்டங்களின் மூலங்களாக அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்றன தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ நூலகங்களினுடைய முக்கியத்துவம் வந்துட்டு என்ன என்ன தேவைக்காக வந்துட்டு இந்த டிஎன்ஏ நூலகங்கள் வந்துட்டு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க தெளிவாக இந்த தொடரைப்படுத்தலுக்கான ஓகே தொடரைப்படுத்தலுக்கான டிஎன்ஏ துண்டங்களினுடைய மூலங்களாக அடிப்படையில் வந்துட்டு ஓகே இவைதான் வந்துட்டு பயன்படுத்தப்படுது ஸோ இதற்காகத்தான் வந்துட்டு இதன் டிஎன்ஏ நூலகங்களானது பயன்படுத்தப்படுது சில நேரங்களில் ஒரு அமைப்பு கட்டுரை வினாவாக நேரடியாக கேட்கலாம் அதாவது இந்த டிஎன்ஏ நூலகங்களினுடைய தொழிற்பாடு யாது இந்த டிஎன்ஏ நூலகங்களினுடைய தொழிற்பாடு யாதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும் மாணவர்களை இப்ப ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொள்ளுங்க அதாவது தொடரிப்படுத்தலுக்கான இந்த டிஎன்ஏ துண்டங்களினுடைய மூலங்களாக அடிப்படையில் பயன்படுத்தப்படுறது வந்துட்டு இந்த டிஎன்ஏ ஓகே டிஎன்ஏ நூலகங்களாக இருக்கும் ஓகே இந்த டிஎன்ஏ நூலகங்கள் தான் தொடரைப்படுத்தலுக்கான டிஎன்ஏ துண்டங்களினுடைய மூலங்களாக பயன்படுத்தப்படுது இதுதான் அதனுடைய பிரதானமான வேலையாக வந்து பிரதானமான வேலையாக வந்து இருக்கும் தெளிவாக ஞாபகம் கொள்ளுங்க பாருங்க சி டிஎன்ஏ நூலகங்கள் பரம்பரை அலகு வழிபாட்டு கோலங்களையும் பிரதிபலிக்கின்றன தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த சிடிஎன்ஏ நூலகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரம்பரை அலகு வெளிப்பாட்டு கோலங்களையும் வந்துட்டு பிரதிபலிக்க கூடியவையாக வந்து இருக்கும் ஓகே இந்த சிடிஎன்ஏ நூலகங்களை பொறுத்த வரைக்கும் இவை இந்த பரம்பரை அலகு வெளிப்பாட்டு கோலங்களையும் வந்துட்டு பிரதிபலிக்க கூடியவையாக இருக்கு எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொடுங்க அதாவது இந்த டிஎன்ஏ நூலகமண்டா என்ன அதே மாதிரி சிடிஎன்ஏ நூலகமண்டா என்ன இவை எவ்வாறு கட்டி எழுப்பப்படுகிறது இதுக்குரிய இதுக்குரிய தொழிற்பாடு யாது அவ்வாறான விஷயங்களை வந்துட்டு ஞாபகத்தில் வச்சு கொடுங்க இந்த பகுதிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்துட்டு பல்வேறு விதமான வினாக்களாக வந்துட்டு இடம்பெறக்கூடிய பகுதி எனவே இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்துட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் மாணவர்களே இந்த விஷயம் தெளிவுதானே அடுத்த விஷயம் எது சரி அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ விநியோகிக்கும் தொகுதிகள் சம்பந்தமாக வந்து கதைக்கப்படும் அதாவது இந்த டிஎன்ஏ விநியோகிக்கும் என்று சொல்லி என்ன அதே மாதிரி இந்த டிஎன்ஏ விநியோகம் பாருங்க இந்த டிஎன்ஏ விநியோகிக்கும் தொகுதிகள் வந்துட்டு என்னென்ன மாதிரியான வகைகளில் வந்துட்டு காணப்படுது அது ஒவ்வொன்ற தொழிற்பாடும் எவ்வாறு நடைபெறுது எது வந்துட்டு வினைத்திறன் கூடினது எது வினைத்திறன் குறைந்தது அப்படியான சில முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான பகுதிகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அது தொடர்பான பகுதிகளை தான் இந்த டிஎன்ஏ விநியோகிக்கின்ற தொகுதிகளினுடைய பகுதிகளில் வந்து போகிறோம் தெளிவாக இந்த டிஎன்ஏ விநியோகிக்கும் தொகுதிகளண்டா என்ன என்ற விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதே மாதிரி அதனுடைய பகுதிகள் சம்பந்தமாக அதனுடைய முறைகள் சம்பந்தமாகவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் கவனிங்க டிஎன்ஏ விநியோகிக்கும் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் உடலுக்கு வெளியில் உள்ள டிஎன்ஏ உடன் உள்ள களம் மாற்றம் செய்யப்பட்ட களம் என அழைக்கப்படும் அதாவது முதலாவது வந்துட்டு இந்த மாற்றம் செய்யப்பட்ட களம்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொல்றாங்க என்னவா மாற்றம் செய்யப்பட்ட களம்னு சொல்லி சொன்னா அதாவது உடலுக்கு வெளியில இருக்கிற ஓகே உடலுக்கு வெளியில இருக்கிற டிஎன்ஏயினோட டிஎன்ஏயோட யோட இருக்கிற கலத்துக்கு சொல்ற பேர் வந்துட்டு மாற்றம் செய்யப்பட்ட கலம் சொல்லுவோம் மாற்றம் செய்யப்பட்ட தெளிவாக இந்த மாற்றம் செய்யப்பட்ட கலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடலுக்கு வழியில இருக்கிற கலமாக வந்து இருக்கும் அதாவது உடலுக்கு வழியில இருக்கிற டிஎன்ஏ வந்துட்டு தொடர்புல இருக்கிற கலத்துக்கு சொல்ற பேர் வந்துட்டு மாற்றம் செய்யப்பட்ட கலம் ஓகே உடலுக்கு வழியில இருக்கிற ஒரு வகையான டிஎன்ஏ ஓட வந்து தொடர்புல இருக்கிற கலங்கள் ஓகே பாருங்க ஒன்று உடலுக்கு வழியில் உள்ள டிஎன்ஏயை பெற்றுக்கொள்ளல் பல்வேறு முறைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் தெளிவாக வந்துட்டு உடலுக்கு வழியில் இருக்கிற ஒரு டிஎன்ஏயோட இணைஞ்சிருக்கிற கலத்துக்கு களத்துக்கு சொல்றப்பே தான் நாங்கள் மாற்றம் செய்யப்பட்ட கலம்னு சொல்றோம் இயற்கையாக இல்லாமல் அதே மாதிரி வந்து வெளியில இருந்து ஒரு டிஎன்ஏ வந்துட்டு பூதின கலம்தான் மாற்றம் செய்யப்பட்ட கலம் இவ்வாறு ஒரு மாற்றம் செய்யப்பட்ட கலத்தை வந்து உருவாக்குறதுக்காக வந்துட்டு பல்வேறு முறைகள் வந்துட்டு இருக்குது பின்னா அந்த முறைகள் மூலம் அந்த முறைகள் தான் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு பார்க்க போறோம் பாருங்க கலம் ஒன்று உடலுக்கு வெளியில் உள்ள டிஎன்ஏ வெட்டுக்கொள்ளல் பல்வேறு முறைகளில் வந்துட்டு வகை மேற்கொள்ளப்படும் பின்னா என்னென்ன முறைகள் வந்துட்டு இதற்காக வந்துட்டு காணப்படுதுன்னு தான் தொடர்ச்சியாக வந்துட்டு பார்க்க போகிறோம் பாருங்க அதுல முதலாவது முறையாக வந்துட்டு நாங்க பார்க்க போறது வந்துட்டு முதலாவது முறையாக வந்து பார்க்க போறது வந்துட்டு மாற்றம் தொடர்பான பகுதி ஓகே அதாவது இந்த மாற்றம் என்ற பகுதியில் வந்துட்டு என்னென்ன விஷயம் கதைக்கப்படும் கவனிங்க அதாவது இம்முறையில் ஒரு பெரிய எண்ணிக்கையான விருப்புக்குரிய டிஎன்ஏயினுடைய பிரதிகள் ஓகே உதாரணமாக மீள சேர்ந்த காவிகள் ஓகே விருந்து வழங்கி கலங்களுடன் கலக்கப்படுகின்றது அதாவது இந்த மாற்றம் என்ற செயல்முறை கூடாக வந்துட்டு ஓகே ஒரு பெரிய எண்ணிக்கையிலான விருப்புக்குரிய டிஎன்ஏயினுடைய பிரதிகளானது ஆனது சேர்ந்த காவிகள் அப்படியான ஆக்கள் மூலம் விருந்து வழங்கி கலங்களோட வந்துட்டு என்ன கலக்கப்படுதுன்னு பாருங்க இது கலமென்சவின் ஊடாக சூழலில் இருந்து கலங்கள் டிஎன்ஏயை உள்ளடுக்கும் தகைமையை அடிப்படையாக கொண்டது அதாவது இந்த மாற்றம் என்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த செயன்முறையானது எது அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லி சொல்றாங்க மாற்றம் என்ற இந்த செயல்முறை வந்துட்டு எதை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாங்க தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கலமென்சவின் ஊடாக கலமென்சபின் ஊடாக சூழல்ல இருந்து ஓகே கலங்கள் வந்து கலங்கள் வந்துட்டு இந்த டிஎன்ஏயை உள்ளடுக்கின்ற தகமையை வந்துட்டு அடிப்படையாக கொண்டதாக வந்துட்டு இவை வந்துட்டு காணப்படும் பாருங்க கலங்களினுள் டிஎன்ஏ உள்ளடுக்கப்படும் வினைத்திறன் மிகவும் குறைவானது இது நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கோம் ஓகே ஒரு கலத்தால வந்துட்டு டிஎன்ஏ உள்ளடுக்கப்படுகின்ற வினைத்திறனை பார்த்தோம்டா அது மிகவும் குறைவாக இருக்கும் ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணாது ஏனண்டா இவ்வாறு டிஎன்ஏ உள்ள எடுக்கிற நேரம் தான் விகாரங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாற்றம் ஏற்படும் அது பயப்படும் சோ அதால வந்து ஈஸியா உள்ளுக்குள்ள எடுக்காது ஏன்னா நாங்கள் இது சம்மந்தமாக ஏற்கனவே காட்சி இருக்கோம் இது வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு பொறிமுறையாக கூட வந்து இருக்கு ஒரு நல்ல பொறிமுறையாக கூட இருக்கு ஓகே அதையும் மீறி வந்து நாங்க பூத்துறோம்னு சொல்லி சொன்னா பாருங்க ஓகே இந்த மாற்றம் என்ற நிகழ்வு கூடாக வந்துட்டு அதை வந்துட்டு செய்யக்கூடியதாக வந்து இருக்கு பாருங்க விருந்து வழங்கி களங்களினுடைய தேர்ச்சியானது ஓகே அதாவது விருந்து வழங்கி களங்களினுடைய தேர்ச்சி என்று சொல்லி சொன்னா அதாவது வெளியில இருந்து டிஎன்ஏ உள்ளடுக்கின்ற ஆற்றல் வந்துட்டு பல்வேறு பரிகரிப்பு முறைகளால் அதிகரிக்கப்படலாம் ஓகே இவ்வாறு வந்துட்டு அதனுடைய வினைத்திறன் வந்துட்டு குறைவாக இருந்தாலும் கூட பல்வேறு முறைகளை பயன்படுத்தி அதனுடைய தேர்ச்சிய வந்துட்டு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது வெளியில இருந்து டிஎன்ஏ வந்துட்டு உள்ளுக்குள்ள எடுக்கிற ஆற்றலை வந்துட்டு என்று சொல்லி தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு இந்த மாற்றம் தொடர்பாக அதாவது இந்த மாற்றம் என்று சொல்லி அதே இந்த மாற்றம் வந்துட்டு எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் அதே மாதிரி இந்த கலங்களுக்குள்ள டிஎன்ஏ உள்ளடக்கிற வினைத்திறன் வந்துட்டு எப்படி இருக்கும் ஓகே இத வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எவ்வாறு அதிகரித்து கொள்ளலாம் என்ற விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும் மாணவர்களே பின்ன இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்துட்டு எடுத்து வச்சு கொள்ளுங்கள் பாருங்கள் இம்முறையில் ஒரு பெரிய எண்ணிக்கையான விருப்புக்குரிய டிஎன்ஏனுடைய பிரதிகள் அதாவது உதாரணமாக மீள சேர்ந்த காவிகள் வந்துட்டு விருந்து வழங்கி கலங்களோட வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சோன்னா கலக்கப்படுகுது ஓகே பாருங்கள் இது கலமென்சவின் ஊடாக சூழலில் இருந்து ஓகே கலங்களை வந்துட்டு ஓகே டிஎன்ஏ கலங்களுக்குள்ளே வந்து டிஎன்ஏ உள்ளெடுக்கப்படுகிற தகமையை வந்துட்டு அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் ஓகே கலங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து டிஎன்ஏ உள்ளுக்குள்ள எடுக்காது ஆனால் இதையும் மீறி கலங்களுக்குள்ள வந்துட்டு டிஎன்ஏ உள்ளடக்கின்ற அந்த தேர்ச்சியை வந்துட்டு பல்வேறு பரிகரிப்பு முறைகளை வந்துட்டு மேற்கொள்வதால் வந்துட்டு அதனை வந்துட்டு அதிகரிக்க கூடியதாக வந்து இருக்கும் அதனை வந்துட்டு அதிகரிக்க கூடியதா இருக்கும் இப்ப தெளிவாக இந்த மாற்றம் என்ற செயற்பாட்டில் வந்துட்டு என்னென்ன முக்கியமான விடயங்கள் சொல்லப்படுது இந்த மாற்றம் என்ற செயல்முறை கூடாக வந்துட்டு எவ்வாறு வந்துட்டு அந்த டிஎன்ஏ கலங்களுக்குள்ள விநியோகிக்கப்படுதுன்ற விஷயத்த தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க சரிதானே இதுகளை வச்சு அவங்க பல் தேர்வு வினாக்களில் வந்துட்டு ஏதாவது கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகே பல்தேர்வு வினாக்களில் இதை வச்சு ஏதாவது கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக வந்து விளங்கி வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே பின்ன இந்த விஷயம் தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேயலாம் அடுத்த பதிவு போகுமா சரி இரண்டாவது செயல்முறையை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது செயல்முறையாக சொல்லப்படுறது வந்துட்டு குறுக்கு கடத்துகை சம்பந்தமாக சொல்றாங்க இந்த குறுக்கு கடத்துகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கவனிங்க குறுக்கு கடத்துகையை வரைக்கும் பாருங்க குறுக்கு கடத்துகை என்ன சொல்லி சொன்னா இது பாக்டீரியா விழுங்கிகள் விருந்து வழங்கி கலங்களை தொற்றும் தகவை இம்முறை அடிப்படையாக கொண்டது தெளிவாக இந்த குறுக்கு கடத்துக்கே என்னன்னு சொல்லிச்சோம்னா இந்த பாக்டீரியா விழுங்குகள் யார் பாக்டீரியா விழுங்குகள் என்றால் ஒரு வகையான வைரஸுகள் என்ன அந்த வைரஸுகள் விருந்து வழங்கி கலங்களை தொற்றும் தகவை வந்துட்டு இம்முறை வந்துட்டு அடிப்படையாக வந்து கொண்டது அதை அடிப்படையாக தான் ஓகே இங்க வந்துட்டு இந்த டிஎன்ஏ வந்துட்டு விநியோகிக்கும் அதாவது இங்கே இதை தான் வந்துட்டு டிஎன்ஏ விநியோகம் செய்யப்படுது இப்ப ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொடுங்க பாக்டீரியா விளிங்கிகள் வந்துட்டு விருந்து வழங்கி கலங்களை தொட்டும் தகவை இம்முறை வந்துட்டு அடிப்படையாக கொண்டதாக வந்து இருக்கு பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை தொற்றுகின்ற வைரசுகள் தாவர மற்றும் விலங்குகளினுடைய விருந்து வழங்கி கலத்தினுள் உடலுக்கு வழியில் உள்ள டிஎன்ஏயை விநியோகிப்பதற்கு வந்துட்டு பயன்படுத்தப்படலாம்னு சொல்கிறாங்க தெளிவாக விளங்கி கொள்ளுங்க அதாவது இந்த வைரஸுகள் இருக்காங்கானே தாவர வைரஸுகள் விலங்கு வைரஸுகள் அதை தொட்டக்கூடிய வைரஸுகள் இருக்குது அந்த வைரஸுகளை பயன்படுத்தி நாங்கள் தாவரங்களுக்குள்ளேயும் விலங்குகளுக்குள்ளேயும் வந்துட்டு குறிப்பிட்ட டிஎன்ஏ வந்துட்டு விநியோகிச்சு கொள்ளலாம் சொல்லி சொல்கிறாங்க தெளிவாக இந்த விருப்புக்குரிய பரம்பரை அழகு மாற்றியமைக்கப்பட்ட வைரசுக்குரிய ஜீனோமுடன் இணைக்கப்பட்டு தெளிவாக இந்த விருப்புக்குரிய பரம்பரை அழகானது மாற்றியமைக்கப்பட்ட வைரசுக்குரிய அந்த ஜீனோமுடன் இணைக்கப்பட்டு புரத கெப்சிட்டினுள் பொது செய்யப்படுகின்றது பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு புரத மடலை வந்து கொண்டிருக்கும் அந்த புரத மடலுக்கு என்ன சொல்லி சொல்லுவோம் இந்த கெப்சிட்டுக்குள்ள வந்துட்டு இவை வந்துட்டு உள்ளடக்கப்படுமா தெளிவாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இது என்னென்ன மாதிரி வந்துட்டு காணப்படும் சொல்லி சரிதானே அதாவது விருப்புக்குரிய பரம்பரை அதே மாதிரி மாற்றியமைக்கப்பட்ட வைரசுக்குரிய ஜீனமோட இணைக்கப்பட்டு பிரத கெப்சிட்டுக்குள்ளே வந்துட்டு பொது செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க பின்ன தெளிவாக இந்த குறுக்கு கடத்துகையின் போது என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இந்த குறுக்கு கடத்துகையின் போது என்னென்ன மாற்றம் நடைபெறுதுன்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே இப்ப இந்த விஷயம் தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை தானே அதாவது இந்த குறுக்கு கடத்துகையை பொறுத்த வரைக்கும் குறுக்கு கடத்துகையானது எதை அடிப்படையாக கொண்டது அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஎன்ஏ விநியோகம் எவ்வாறு செய்யப்படுகுது ஓகே இவ்வாறு இந்த டிஎன்ஏ வந்துட்டு பூத்தப்படுகிற முறை வந்துட்டு என்ன இது சம்மந்தமான விஷயங்களை வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க இதில் இதை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கேள்விக்கு வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது மாணவர்களை இந்த குறுக்கு கடத்துகை தொடர்பான பகுதி தெளிவுதானே ஒரு பூரணமான விழாக்கு எடுத்துக்கொண்டேயலாம் அடுத்த பதிவு போமா சரி பாருங்க இந்த குறுக்கு கடத்துகை சம்பந்தமாக வந்துட்டு இன்னும் சில முக்கியமான விடயங்கள் கதைக்கிறாங்க அது தொடர்பாக வந்துட்டு பார்ப்போம் கவனிங்க அதாவது இந்த வைரஸ் துணிக்கை ஆனது அதன் சாதாரண தொற்றுதல் செயல்முறையின் ஊடாக மீள சேர்ந்த டிஎன்ஏ கடத்தும் தெளிவாக இந்த வைரசுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வைரசுகளை வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த வைரஸ் துணிக்கைகள் ஒரு சாதாரண தொற்றுதல் செயல்முறை கூடாக ஒரு சாதாரண தொற்றுதல் செயல்முறை கூடாக இந்த மீளை சேர்ந்த டிஎன்ஏ வந்துட்டு கடத்தக்கூடியதாக இருக்கும் ஓகே இந்த மீளை சேர்ந்த டிஎன்ஏ வந்துட்டு கடத்தக்கூடியதாக வந்து இருக்கும் பாருங்க பாதுகாக்கும் தெளிவாக பொறுத்த வரைக்கும் கெப்சிட் டிஎன்ஏ பாதுகாக்கும் ஓகே இம்முறையானது மாற்றத்தை விட மிகவும் வினைத்திறனானது நாங்கள் முதலாவது விஷயம் பார்த்துருந்தோம் மாற்றம் அந்த முறையை விட வந்துட்டு இந்த குறுக்கு கடத்துகை முறையானது கொஞ்சம் வினைத்திறனாக வந்து இருக்கும் ஓகே தெளிவாக எந்த முறை இந்த டிஎன்ஏ விநியோகிக்கும் தொகுதியில் வந்துட்டு வினைத்திறனானதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் ஓகே எந்த முறையானது இந்த டிஎன்ஏ விநியோகிக்கும் தொகுதியில் வந்துட்டு வினைத்திறனாக வந்துட்டு காணப்படும் என்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வேணும் மாணவர்களே இந்த மாற்றம் தொடர்பாக ஓகே மாற்றம் என்று சொல்லி சொன்னால் என்ன அதில் வந்து என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் அதே மாதிரி குறுக்கு கடத்துகையில் வந்துட்டு என்னென்ன மாதிரியாக வந்துட்டு டிஎன்ஏ விநியோகம் செய்யப்படும் சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் பின்ன இந்த டிஎன்ஏ விநியோகிக்கும் தொகுதிகளில் வந்துட்டு இரண்டு செயல்முறைகள் வந்துட்டு பார்த்துட்டோம் தொடர்ச்சியாக மூன்றாவது செயல்முறைக்குள்ள வந்துட்டு போறோம் பாருங்க மூன்றாவது செயல்முறையை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது செயல்முறையாக வந்துட்டு என்னத்தை சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பரம்பரை அழகு துப்பாக்கி தொடர்பாக வந்து சொல்றாங்க அதாவது இந்த பரம்பரை அழகு துப்பாக்கி சொல்லிச்சோன்னா என்ன இதற்கூடாக எவ்வாறு டிஎன்ஏ விநியோகம் செய்யப்படுது ஓகே எவ்வாறு டிஎன்ஏ விநியோகம் செய்யப்படுது அதோட தொடர்பான விடயங்களை வந்து சொல்றாங்க கவனிங்க அதாவது பரம்பரை அலகு துப்பாக்கியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இம்முறையில் பொன் போன்ற பார உலோகம் ஒன்றில் சிறு துணிக்கைகளால் ஓகே விருப்புக்குரிய டிஎன்ஏயுடைய அதிக எண்ணிக்கை கொண்ட பிரதிகள் உரையிடப்படும் தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா ஓகே பொன் போன்ற பார உலோகங்களால வந்துட்டு பார உலகங்களினுடைய சிறிய துணிக்கைகளால் வந்துட்டு இந்த விருப்புக்குரிய டிஎன்ஐனுடைய அதிக எண்ணிக்கை வந்துட்டு அதிக எண்ணிக்கையை கொண்ட பிரதிகள் வந்துட்டு என்ன செய்யலாமான்னு சொல்லி சொன்னால் உரையிடப்படலாமா பாருங்க என்ன சொல்றாங்க இந்த முறையால பொன் போன்ற பார உலோகங்களினுடைய சிறு துணிக்கைகள் வந்துட்டு இந்த விருப்புக்குரிய டிஎன்ஐனுடைய பெரும் எண்ணிக்கையினுடைய அளவை வந்துட்டு ஓகே அதனுடைய பிரதிகளை வந்துட்டு உரையிடக்கூடியதாக வந்து இருக்கு ஓகே இவ்வாறு மாற்றம் செய்யப்பட வேண்டிய களத்தினுள் இத்துணிக்கைகள் உயர் வேகத்துடன் செலுத்தப்படும் ஓகே ஓகே தெளிவாக வந்துட்டு இவ்வாறு மாற்றம் செய்யப்பட வேண்டிய களத்துக்குள்ள இந்த டிஎன்ஏ டிஎன்ஏ வந்துட்டு உயர் வேகத்தோட வந்துட்டு செலுத்தப்படும் ஓகே இதற்கு பயன்படும் உபகரணம் பரம்பரை அலகு துப்பாக்கி ஆகும் அதாவது பாருங்க இதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணத்துக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா பரம்பரை அலகு துப்பாக்கி என்று சொல்லி சொல்லுவோம் தெளிவாக இந்த பரம்பரை அலகு துப்பாக்கி கூடாக எவ்வாறு வந்துட்டு இந்த டிஎன்ஏ விநியோகிக்கப்படுதுன்றது வந்து தெளிவாக ஞாபகம் கொடுங்க ஓகே இந்த முறையில் வந்துட்டு ஓகே பொன் போன்ற பார உலோகங்களினுடைய சிறு துணிக்கைகள் வந்துட்டு இந்த விருப்புக்குரிய டிஎன்ஏனுடைய பிரதிகளை வந்துட்டு உரையிடும் அதுக்கு பிறகு வந்துட்டு எந்த காலத்தை நாங்கள் மாற்றம் போகிறோமோ அதுக்குள்ள வந்து உயர் உயர்வகத்துக்குள்ள செலுத்தப்படும் ஓகே இதுக்காக பயன்படுத்தப்படுகிற உபகரணத்துக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னது பரம்பரை அழகு துப்பாக்கின்னு சொல்லுவோம் தெளிவாக இந்த இடத்துல நீங்க குறிக்க வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த இடத்துல நீங்க குறிக்க வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ தொகுதிகள் வந்துட்டு ஜார்ஜ் டிஎன்ஏ விநியோகிக்கும் தொகுதிகள் வந்துட்டு யார் ஆறு ஓகே இந்த டிஎன்ஏ விநியோகிக்கப்படுங்க தொகுதிகள் வந்துட்டு யார் ஆறு അതേമാതിരി ഇതില വന്നിട്ട് വിനൈത്ത മുറി വന്നിട്ട് എത് ഓക്കെ അതേമാതിരി വന്നിട്ട് ഇന്ന പരമ്പരയ തുപ്പാക്കി മൂലം എവ്വാറും വന്നിട്ട് ഇത് വന്ന് കടത്തപ്പെടും ഓക്കെ മുറകൾ ഒന്ന് തുടരാണ് വിവരത്തെയും വന്നിട്ട് ഞാൻ വെച്ചു കൊടുങ്ങ വെച്ചു ഏതാവിയ് പൽതേർവ് വിനാക്കൾ അതാവ് എം സി കി കൂറ്റുകള വന്നിട്ട് പോടകൂടിയ വായ്പകൾ വന്നിട്ട് ஓகே எம்சிக்கு கூட்டிகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த இது தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொடுங்க மாணவர்களே பின் இந்த விஷயம் தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்து கொண்டேலாம் அடுத்த பதவி போவோமா சரி இந்த பரம்பரை அழகு துப்பாக்கி தொடர்பான விஷயத்தை வந்துட்டு பார்த்துட்டோம் தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு போவோம் பாருங்க அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லிச்சோன்னா அக்ரோபாக்டீரியம் இடையீடு செய்கின்ற பரம்பரை அலகு இடமாற்றம் சம்பந்தமாக பார்க்கப்பறோம் யார் இந்த அக்ரோபாக்டீரியம் யார் வந்துட்டு இந்த அக்ரோபாக்டீரியம் இந்த அக்ரோபாக்டீரியத்தின் மூலம் எவ்வாறு பரம்பரை அலகு இடமாற்றம் செய்யப்படுகின்றது அது சம்பந்தமான விடயங்களை வந்துட்டு பார்க்கப்பறோம் அது சம்பந்தமான விடயங்களை வந்துட்டு பார்க்கப்பறோம் கவனிங்க அக்ரோபக்டீரியம் இடையீடு செய்கின்ற பரம்பரை அலகு இடமாற்றம் தொடர்பாக சொல்றாங்க அக்ரோபாக்டீரியம் இடையீடு செய்கின்ற பரம்பரை அலகு இடமாற்றம் தொடர்பாக கதைக்கிறாங்க அதாவது அக்ரோபாக்டீரியம் என்பது ஒரு மண்வாழ் பாக்டீரியா தெளிவாக வந்துட்டு பார்த்தமாட்டா அக்ரோபாக்டீரியம் என்றார்கள் வந்துட்டு யாருன்னு சொன்னால் தெளிவாக வந்துட்டு ஒரு மண்பால் பாக்டீரியாவாக வந்து இருக்கும் ஓகே இது வந்துட்டு தாவரங்களை தொட்டக்கூடியது ஓகே தெளிவாக இந்த அக்ரோபாக்டீரியத்தை பொறுத்த வரைக்கும் யாரை தொட்டக்கூடிய பாக்டீரியான்னு சொன்னால் தாவரங்களை வந்துட்டு தொட்டக்கூடியதாக இருக்கும் சரியா அவை தொற்றுகின்ற முறை மிகவும் சிறப்பானது ஓகே தெளிவாக வந்துட்டு தாவரங்களை வந்துட்டு தொற்றக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க ஓகே இவை தொற்றுகின்ற முறையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிறப்பாக வந்துட்டு இருக்கும் பின்னா எந்த முறைக்கூடாக வந்துட்டு இவை இவை வந்துட்டு தொற்றுதல் அடையும் எந்த முறை கூடாக வந்துட்டு இவை வந்துட்டு தொற்றுதல் அடையும் சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் பாருங்க இவற்றினுடைய தொற்றினால் தாவரத்தில் கடலை ஏற்படுத்தப்பட்டு ஓகே இவற்றினுடைய தொட்டுதலால் வந்துட்டு தாவரத்தில் வந்துட்டு கடலை வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டு ஓகே அதனுள் பாக்டீரியா வந்துட்டு வாழும் தெளிவாக வந்துட்டு ஓகே இதனுடைய தொற்று வந்துட்டு ஏற்படுத்தப்படுற நேரம் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு கடலை வந்துட்டு ஏற்படுத்தப்படும் என்ன ஏற்படுத்தப்படும் கடலை வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டு ஓகே அதுக்குள்ள வந்துட்டு பாக்டீரியாக்கள் வந்துட்டு வாழக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகே இந்நோய் நுனிக்காய்ப்பு நோய் என அழைக்கப்படும் இந்த பாக்டீரியாக்களால் ஏற்படுத்தப்படுகிற நோய்களை வந்து சொல்லி சொன்னால் அதுக்கு விஷேடமான ஒரு பேர் வந்துட்டு இருக்குது என்ன சொல்லி சொன்னா நுணி காய்ப்பு சொல்லி சொல்லுவோம் ஓகே அந்த நோய் நிலைமைக்கு பேர் நுணி காய்ப்பு நோய் என்று சொல்லி சொல்லுவோம் தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க வேணும் இந்த அக்ரோ பாக்டீரியத்தை பொறுத்த வரைக்கும் அக்ரோ பாக்டீரியத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தெளிவாக வந்துட்டு ஒரு மண்வாழ் பாக்டீரியா சரியா இது வந்துட்டு தாவரங்களை வந்துட்டு தொற்றக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இவற்றினுடைய தொற்றுதல் முறை வந்து ஒரு விஷேடமான ஒரு முறையாக வந்து இருக்கும் இவை தாவரங்களில் வந்து பாருங்க இவை வந்துட்டு தாவரங்களில் வந்துட்டு கடலையை வந்துட்டு ஏற்படுத்தும் தாவரங்களில் வந்துட்டு கடலை ஏற்படுத்தும் இந்த கடலைக்குள்ளே வந்துட்டு பாக்டீரியாக்கள் வந்துட்டு வாழக்கூடியதாக இருக்கும் ஓகே இவற்றால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த நோய்க்கு வந்துட்டு விஷேடமான ஒரு பேர் வச்சுருக்காங்க ஓகே நுனிக்காய்ப்பு நோய்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இந்த நோய் நிலைமைக்கு சொல்கிற பேர் வந்துட்டு என்னது நுனிக்காய்ப்பு நோய்னு சொல்லுவாங்க தெளிவாக இந்த நுனி காய்ப்பு நோயேன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் சரியா இல்லை இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்துவிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் ஓகே எக்ஸாம்னோட வந்துவிட்டு மார்க் பண்ணிக்கொடுங்க இந்த அக்ரோபேக்டீரியத்தினுடைய இயல்பு ஓகே தெளிவாக வந்துட்டு இந்த எக்ரோபேக்டீரியத்தினுடைய இயல்பு வந்துவிட்டு என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் ஓகே இதால் வந்துட்டு ஏற்படுத்தப்படுங்க நோய் வந்துட்டு என்ன நோய் தாவரங்களில் வந்துட்டு ஒரு வகையான நோய் வந்துட்டு ஏற்படுத்தப்படும் இதால் வந்துட்டு என்ன நோய் வந்துட்டு ஏற்படுத்தப்படும் சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் சரிதானே இந்த அக்ரோபாக்டீரியம் தொடர்பாக வந்துட்டு ஏதாவது கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிதானே இந்த அக்ரோபாக்டீரியம் தொடர்பாக வந்துட்டு ஏதாவது கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும் இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும் மாணவர்களே பின்ன இந்த பகுதி தெளிவுதானே ஒரு பூரண எடுத்து எடுத்துக்கொண்டே அடுத்த பகுதி போமா சரி பாருங்க இந்த அக்ட்ரோபாக்டீரியம் சம்பந்தமாக வந்துட்டு இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் கதைக்கிறாங்க இது தொடர்பாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் பாருங்க அதாவது கலலை அல்லது காய்ப்பில் காணப்படுகின்ற கலங்கள் உண்மையில் அக்ரோபாக்டீரியமின் பிளாஸ்மீட்டின் துண்டமொன்றால் புறப்புரிமையில் மாற்றம் செய்யப்பட்டவை தெளிவாக ஏன் வந்துட்டு இந்த இடத்துல கடலை வந்துட்டு வருதுன்னு சொன்னால் தெளிவாக இந்த அக்ரோபாக்டீரியத்தில் காணப்படுகின்ற பிளாஸ்மிகினுடைய துண்டம் ஒன்றால் வந்துட்டு ஓகே புறப்புரிமை மாற்றம் செய்யப்பட்டமையால தான் இவ்வாறான ஒரு மாற்றம் வந்துட்டு வருது பின்ன தெளிவாக வந்து பார்த்து கொடுங்க கடலை அல்லது காய்ப்பில் வந்துட்டு காணப்படுகின்ற கலங்கள் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு இந்த அக்ரோபாக்டீரியத்தினுடைய பிளாஸ்மீட்டு துண்டமோலாம் பாருங்கள் அக்ரோபாக்டீரியத்தினுடைய பிளாஸ்மிட் துண்டம் ஒன்றால் வந்துட்டு புறப்புரிமையல் ரீதியாக வந்துட்டு மாற்றம் செய்யப்பட்ட கலங்களாக வந்து இருக்கு பாருங்க இந்த பிளாஸ்மீட் ஓகே டிஐ ஓகே பிளாஸ்மீட் என அழைக்கப்படும் தெளிவாக இந்த பிளாஸ்மீட் வந்துட்டு டிஐ பிளாஸ்மீட் என்று சொல்லி அழைப்போம் ஓகே இப்பிளாஸ்மீட்டினுடைய ஒரு பகுதியானது உண்மையில் தாவர ஜீனோமினுள் இடமாற்றப்பட்டிருக்கும் தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஓகே இந்த பாக்டீரியாக்களினுடைய பிளாஸ்மிட்ல ஒரு பகுதி வந்துட்டு தெளிவாக தாவர உடலுக்குள்ள வந்து இடமாற்றப்பட்டிருக்கும் இவ்வாறு இந்த பிளாஸ்மிட் ஆனது தாவர உடலுக்குள்ள வந்து இடமாற்றப்படுவதன் காரணமாகத்தான் அந்த தாவரத்துல வந்துட்டு என்ன உருவாக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா தெளிவாக காய்ப்புகள் வந்துட்டு உருவாக்கப்படுது ஞாபகம் வச்சுக்கொடுங்க எனவே இவை இடமாற்றும் டிஎன்ஏ அல்லது டிடிஎன்ஏ சொல்லுவாங்க ஓகே அவ்வாறான டிஎன்ஏன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஏன் வந்துட்டு இதை வந்து டிஎன்ஏன்னு சொல்லி சொல்றாங்கன்றத வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே மாணவர்களை இந்த விஷயம் தெளிவுதானே அதாவது இந்த அக்ரோபாக்டீரியத்தினுடைய பிளாஸ்மிகிட்ட வந்துட்டு என்ன பேர் கொண்டு அழைப்போம் அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு காணப்படுங்கிற டிஎன்ஏ இங்கே காணப்படுற டிஎன்ஏ வந்துட்டு என்ன பேர் கொண்டு அழைப்பம்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும் சரிதானே இதை வச்சு அவைய வந்துட்டு கூற்றுகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது மாணவர்களே இந்த விஷயம் தெளிவுதானே அடுத்த விஷயத்துக்கு போமா சில முக்கியமான விளக்கங்களை வந்து தாராங்க அதாவது டிடிஎன்ஏ கொண்டிருக்கின்ற பரம்பரை அலகுகள் கலலை உருவாக்கத்தை தூண்டுவதுடன் நோய் விளைவிக்கும் இயல்புடனும் தொடர்பானவையாக இருக்கும் தெளிவாக வந்துட்டு இந்த டிடிஎன்ஏ கொண்டிருக்கிற பரம்பரை அலகுகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே அது வந்துட்டு கல தாவரத்தில் வந்துட்டு கடலை உருவாக்கத்தை தூண்டுவதோடு வந்துட்டு இந்த நோய் விளைவிக்கும் இயல்போடையும் வந்துட்டு அவை வந்துட்டு தொடர்பானவையாக வந்துட்டு இருக்கு பாருங்க டிஎன்ஏ இடமாற்றம் செய்யப்படுவதற்கு டிடிஎன்ஏயனுடைய இடப்பக்க மற்றும் பலப்பக்க விளிம்பு தொடரிகள் தேவைப்படும் தெளிவாக வந்துட்டு இங்கே வந்து டிஎன்ஏ வந்து இடமாற்றம் செய்கிறதுக்கு இந்த டிடிஎன்ஏனுடைய அதாவது டிடிஎன்ஏனுடைய இடப்பக்க தொடரியும் தேவைப்படும் ஓகே டிடிஎன்ஏனுடைய இடது பக்க மற்றும் வலது பக்க விளிம்பு தொடரிகள் வந்துட்டு தேவைப்படும் ஓகே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இது வந்துட்டு ஒரு முக்கியமான கூற்று சரிதானே பல் தேர்வு வினாக்களில் வந்துட்டு பின்வரும் கூற்றுகள் சரியானது பிள்ளையானது அப்படியான கேள்விகள் வந்துட்டு போடக்குள்ள வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு கூற்றாக வந்துட்டு போடலாம் ஓகே தெளிவாக இந்த அக்ரோபாக்டீரியத்தினுடைய ஓகே டிஎன்ஏ வந்துட்டு இடமாற்றம் செய்கிறதுக்கு வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்த்தோம் சொல்லி சொன்னால் இந்த டிடிஎன்ஏனுடைய இடது மற்றும் வலது பக்க விளிம்பு தொடரிகள் வந்துட்டு தேவைப்படும் டிடிஎன்ஏயில் இருந்து உக்கிரமான பரம்பரை அலகுகள் உட்பட பெரும்பாலான பாக்டீரியாவுக்குரிய பரம்பரை அலகுகளை அகற்றிவிட்டு ஓகே இரண்டு விளிம்பு தொடரிகளின் உள் இடையே உள்ள இடைவெளிகளில் விருப்புக்குரிய பரம்பரை அலகுகளை உட்புறுத்தி உள்ளனர் பாருங்க இவ்வாறு டிஎன்ஏ இடமாற்றம் செய்யப்படுவதற்கு இந்த டிடிஎன்ஏயினுடைய இடது பக்கம் வலது பக்க விளிம்பு தொடர்கள் மட்டும்தான் தேவைப்படும் மற்றவர்கள் வந்து தேவைப்பட மாட்டாங்க பின்னா மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் அகற்றி விட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த விருப்புக்குரிய பரம்பரை இலகுகளை வந்துட்டு பூத்தி அதனுடைய பெருக்கத்தை வந்துட்டு மேற்கொள்ளக்கூடியதாக வந்து இந்த தெளிவாக இங்கே வந்துட்டு எவ்வாறு மற்ற விருப்பிற்குரிய பரம்பரையிலகுகளானது ஓகே பெருக்கப்படுதுன்ற விஷயத்தை வந்துட்டு ஞாபகம் பெற்றுக்கொள்ளுங்க எவ்வாறு பூத்தல் வந்து நடைபெறுது எந்தெந்த பகுதிகளை வந்து அகற்றி உழுக்கில் வந்து பூத்துறாங்கன்றதை ஞாபகம் பேச்சு மாணவர்களே இந்த விஷயம் தெளிவுதானே பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த விஷயம் சம்பந்தமாக அதாவது அக்ரோபாக்டீரியம் அவற்றினுடைய தொற்றும் தகவினால் தாவர கலங்களினுள் உட்புகுத்தப்பட்ட பரம்பரை அலகால் மாற்றம் செய்யப்பட்ட டிடிஎன்ஐ யை விநியோகம் செய்ய முடியும் தெளிவாக வந்துட்டு ஓகே இந்த அக்ரோபாக்டீரியத்தை பொறுத்த வரைக்கும் அக்ரோபாக்டீரியத்துக்கு தாவரத்தை தொட்டக்கூடிய ஒரு தகவல் இருக்குது இவ்வாறு தன்னுடைய தொற்றும் தகவால் வந்துட்டு இந்த தாவர கலங்களுக்குள்ள வந்துட்டு உட்புகுத்தப்பட்ட பரம்பரை அலகால வந்துட்டு இந்த மாற்றம் செய்யப்பட்ட டிடிஎன்ஏ வந்துட்டு விநியோகம் செய்யக்கூடிய ஆற்றலானது இந்த அக்ரோபாக்டீரியத்திற்கு வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு காணப்படுது பாருங்க இருந்து உக்கிரமான பரம்பரை இலகுகள் டிடிஎன்ஏல இருந்து உக்கிரமான பரம்பரை இலகுகள் அகற்றப்பட்டமையால் கலங்கள் நோய் நிலைமைக்கு உள்ளாவதில்லை தெளிவாக வந்துட்டு இந்த டிடிஎனையை பொறுத்த வரைக்கும் டிடிஎன இருக்கிற இந்த உக்கிரமான பரம்பரை இலகுகள் வந்துட்டு அகற்றப்படுவதன் காரணமாக வந்துட்டு ஓகே இந்த தாவர கலங்கள் வந்துட்டு நோய் நிலைமைக்கு வந்துட்டு உட்படுத்தப்பட மாட்டாது ஓகே இவை வந்து நோய் நிலைமைக்கு வந்து உட்படுத்தப்பட மாட்டாது ஓகே இவ்வாறு இந்த உக்கிரமான பரம்பரையலகுகள் அகற்றப்படுறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இவ்வாறு இவ்வாறு இந்த உக்கிரமான பரம்பரையிலானது அகற்றப்படுறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி சொன்னா இது டி டிஎன்ஏ நிராயுத பாணியாக்குதல் எனப்படும் இது வந்துட்டு டி டிஎன்ஏ நிராயுத பாணி ஆக்குதல் சொல்லி சொல்லுவாங்க தெளிவாக ஒரு அமைப்பு கற்றை வினாவாக வந்து இதை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது தெளிவாக ஒரு அமைப்பு கற்றை வினாவாக வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இது தொடர்பாக ஒரு தெளிவான விஷயத்தை வந்துட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அதாவது டிடிஎன்ஏ நிராயுத சொல்லி சொன்னால் என்னன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வேணும் சரிதானே பின்ன இதை வந்துட்டு அவைய வந்து அமைப்பு கற்றை வினாவில் போடலாம் சில நேரங்களில் பல் தேர்வு வினாக்களில் கூற்றுகளாக போடக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்களே இந்த விஷயம் தெளிவுதானே அடுத்த விஷயத்துக்கு போவோமா அடுத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி என்னன்னு சொல்லி டிஎன்ஏ பகுப்பாய்வு தொடர்பான பகுதியை வந்துட்டு பார்க்க போறோம் இந்த டிஎன்ஏ பகுப்பாய்வை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ பகுப்பாய்வுனா என்ன அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான பகுதிகளை தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில வந்துட்டு பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே இந்த டிஎன்ஏ பகுப்பாய்வு தொடர்பான பகுதியோட உங்களை நான் அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் தொடர்ச்சியாக இணைந்திருங்க இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன்